ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்த உடனே அதில் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு லேசாக தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். அதில் கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது மூணும் சேர்ந்து நல்லா அந்த வந்து வதங்கும்போது அடுப்படியே அவ்வளோ வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வந்த உடனே நம்ம வந்து பெரிய வெங்காயம், நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதை வந்து நல்லா நீள நீளமாக, நீங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோதுக்கு நறுக்கிக்கோங்க. நீள நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதாவது கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கி மசாலாவெல்லாம் சேர்க்கணும். ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வோம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கினவுடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அந்த மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள், இது வந்து பயங்கரமாக காரமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவெல்லாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அந்த மிளகாய் தூளும் வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, கறியாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அப்போ தண்ணி விடும்போது என்னென்னா, உங்களுக்கு வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகாது, நல்லா வந்து அந்த வெங்காயம் வெந்திருக்கும். அப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், வற்றுற அளவுக்கு நான் கிண்டிக்கிறேன். சில பேருக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொதி வந்தவொடனே ஆஃப் ஆக்கிக்கலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா வதக்குறேன், கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தோம் சுண்டி சுண்டி எவ்வளோ கொஞ்சமாக வந்துருச்சுன்னு பாருங்கள். நான் வந்து இது 2 பேருக்குள்ளது தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறையா பேருனாக்கா நிறையா குவான்டிட்டி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ரோல் சப்பாத்தியில் வந்து ஜாம்லாம் தடவுற மாதிரி தடவி ரோல் மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்து விடலாம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த தண்ணி லைட்டாக விட்டோம்னா அவங்க நமக்கு வந்து கிறிஸ்பி ஆகாது அந்த வெங்காயம். தண்ணி வேண்டாம் அப்படிங்கிறவங்க சேர்க்க வேண்டாம், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.